குஷி படம் நல்லா இருக்கு, சமந்தா நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த லவ் படுறவங்களாம் அந்த படத்தை பார்க்கணும். 3 மாதம் குஷியாக போகிறாங்க, அப்புறம் வந்துடுறாங்களா அது பார்க்கணும். ஆ, மியூசிக் நல்லா இருக்கு. ஆ, படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். கெமிஸ்ட்ரி நல்லா கேட் ஆயிருக்கு. சமந்தா விஜய் தேவரோட பேர் நல்லா இருக்கு. ஒரு நார்மல் லவ் மேரேஜ் ஃபைட்டு ஃபேமிலி. படம் நல்லா தூங்குற மாதிரி இருக்கு. இதான் நம்ம தேவர்கொண்டா நடிச்சிருக்கார் அந்த படம். செம்மையாக தூங்கலாமா குஷி, பயங்கரமாக தூங்கலாம். 2.5 மணி நேரம் பயங்கர ஸ்லோ, பயங்கர நல்லா ஓகே அப்படின்னு கூட சொல்ல முடியாது. படம் ஃபுல்லாக சாங்ஸ் தான் ப்ரோ, டப்பிங் சாங்ஸ் தான் இருக்குது. ஒரே 2 சாங்ஸ் நல்லாயிருக்கு, மற்றபடி மொக்க படம். விஜய் தேவர்கொண்டா சமந்தாவோட ஆக்டிங் நல்லாயிருக்கு. சமந்தாக்காக பார்க்கலாம், பயங்கரமாக காமிச்சிருக்காங்க சமந்தாவை. சமந்தாவோட கம்பேக்காக படம் பார்க்கலாம், நல்லாயிருக்கு. ஸ்டோரி லைன் நல்லாயிருக்கு, பட் சேம் ஸ்டோரி லைன் தான். மியூசிக்லாம் பெருசாக டப்பிங் தான். நீங்கள் எந்த பாட்டு எடுத்தாலுமே டப்பிங் பாட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பாட்டில் எதுவும் சொல்ல முடியாது. அந்த என்ரோஜா நீ பாட்டு வேணால் பாட்டு நல்லாயிருக்கு, பட் வீடியோ சாங்ஸும் ரொம்ப ரொமான்டிக்காக எடுத்திருக்காங்க. ரொம்ப எங்கேஜிங்காக இல்லை படம், அது ஒன்று தான் பிரச்சனை. ஒரு மாதிரி அப்பப்போ போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. படம் நல்லாயிருக்கு, காமெடியாக இருந்தது, பேர் நல்லா இருந்தது, மியூசிக் சூப்பராக இருந்தது. சொல்கிற அளவு எதுவும் இல்லைண்ணா. என்ன சொல்கிறதுன்னா, ஃபஸ்ட் ஹாஃபும் ரொம்ப இதுவாக இருந்தது, செகண்ட் ஹாஃபும் ரொம்ப இதுவாக இருந்தது. சமந்தாக்காக பார்க்கலாம்ண்ணா. பாட்டு கேட்குறதுக்கெலாம் நல்லாயிருக்கு, அந்த பாட்டுக்கும் அந்த சீன்ஸுக்கும் சிங்கே ஆகலை. அங்கங்கே ஏதோ ஒரு இடத்துலலாம் பாட்டு வர மாதிரி இருக்குது, சம்மந்தமே இல்லாத இடத்துலலாம் பாட்டு வருது.